மாணவர்கள் அவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் தரம் 10ஆம் ஆண்டு பகுதியில திருக்குற்றால குறவஞ்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியினை அடிப்படையாக கொண்டு தரப்படுகின்ற அந்த பாடல்களினுடைய வரிசையில கடைசி வகுப்பில நாங்கள் 4வது பாடலை அவதானித்திருக்கின்றோம். அதாவது எத்தனையாவது பாடல் என்றால் 4வது பாடல் அவதானிக்கப்பட்டுள்ளது. அந்த 4வது பாடல்ல தென்னாரிய நாட்டினுடைய வளச்சிறப்பானது என்ன தெளிவுபடுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். அதுல 1வது 2வது பாடல்கள் திரிகூட மலையினுடைய வளச்சிறப்பை வெளிப்படுத்துவதுடன் 4வது 5வது 3வது 4வது 5வது பாடல்கள் தென்னாரிய நாட்டினுடைய வளச்சிறப்பை வெளிப்படுத்துவதாக என்ன அமைந்து உள்ளது. அந்த வகையில பார்த்தீங்களென்றால் 4வது பாடல் என்ன பாடலாக இருக்கும் என்றால், மாதம் 3 மழை உள்ள நாடு, வருஷம் 3 விளை உள்ள நாடு, வேதம் 3 பலா உள்ள நாடு, விசேஷம் 3 குலா உள்ள நாடு, போதம் 3 நலன் செய்யும் நாடு, உவனம் 3 வலம் செய்யும் நாடு, நாதம் 3 குற்றால நாதர் ஆரிய நாடங்கள் நாடு. இதுதான் என்னவா இருக்கும் என்றால் 4வது பாடலாக என்ன காணப்படுகிறது. அந்த 4வது பாடல்ல பாத்தீங்கள் என்றால் எல்லாமே 3 3 3 என்று சொல்லப்படுகிற விடயங்கள் என்ன செய்யறா தெளிவுபடுத்தப்படுவதை நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானிச்சு கொள்ளலாம். மாதத்தில 3 தவறாமல் மழை பெய்வதாக சொல்லப்படுகிறது. வருடத்தில 3 நெல்லை விளைச்சலாக தருவதாக சொல்லப்படுகிறது. வேதங்களே வேறாகவும் மரமாகவும் பயனாகவும் உள்ள குறும்பலா மரத்தினை உடைய நாடு. விசேஷங்கள் 3 நித்தியம் நைமித்தியம் காமியம் என்று சொல்லப்படுகின்ற கிரிய வகைகள் தவறாமல் நடக்கின்ற நாடு. போதம் 3 என்பது பிறப்பு வாழ்வு இறப்பு என்று சொல்லப்படுகிற 3 போதங்களிலும் என்ன செய்கிற நாள் என்றா நன்மை செய்கிற நாடு. 3 உலகத்தில் உள்ளவர்களும் சுற்றி வலம் பெறுகிற நாடு. நாத தத்துவத்தின் மெய்ப்பொருளாக விளங்குகின்ற அயன் அதி அரண் என 3 வடிவங்களாக விளங்குகின்ற குற்றால நாதருடைய ஆரிய நாடு எங்களுடைய நாடாகும் என்று 4வது பாடல்ல விளக்கம் தரப்படுகிறது. இதை பற்றிய விடைகள் அதாவது விளக்கங்கள் இறுதி வகுப்பில் என்ன செய்யறா உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதை நீங்கள் என்ன செய்ய வேண்டால் அவதானித்துக் கொள்வீர்கள். இன்றைய இந்த வகுப்பில நாங்கள் குற்றால குறவஞ்சியினுடைய குற்றாலக்குறவஞ்சியினுடைய 5வது பாடலுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் இன்றைய இந்த வகுப்பில் நாங்கள் நகர்ந்து செல்ல போறோம். 5வது பாடலும் என்னத்தை சொல்லுதென்றால் தென்னாரிய நாட்டினுடைய வளச்சிறப்பினைத்தான் வெளிப்படுத்துவதாக காணப்படுகிறது. 5வது பாடலும் தென்னாரிய நாட்டினுடைய வளச்சிறப்பை வெளிப்படுத்துகின்ற பாடலாகத்தான் இருக்குது. நீங்க காண்பது சேர்ந்தவர் பாவம், நெருங்க காண்பது கண்ணலில் சென்னல், தூங்க காண்பது மாம்பழ கொத்து, சுழல காண்பது பூந்தயிர் மத்து, வீங்க காண்பன மங்கையர் கொங்கை, வடிக்க காண்பன கொல்லையின் முல்லை, ஏங்க காண்பது மங்கள பேரிகை, ஈசர் ஆரிய நாடு எங்கள் நாடு. இதுதான் எத்தனையாவது பாட்டு என்றால் திருக்குற்றால குறவஞ்சியினுடைய 5வது பாடல் ஆக காணப்படும். அதாவது நீங்க காண்பது சேர்ந்தவர் பாவம், நெருங்க காண்பது கண்ணலில் சென்னல், தூங்க காண்பது மாம்பழ கொத்து, சுழல காண்பது பூந்தயிர் மத்து, வீங்க காண்பன மங்கையர் கொங்கை, வடிக்க காண்பது கொல்லையின் முல்லை, எங்க காண்பது மங்கள பேரிகை, ஈசர் ஆரிய நாடு எங்கள் நாடு.
இது எத்தனையாவது பாடலாயிருக்கும் என்றால் திருக்குற்றால குறவஞ்சினுடைய ஐந்தாவது பாடலாக இந்த பாடல் என்ன செய்வண்டா இருக்கும். அதாவது இதுவும் தென் ஆரிய நாட்டினுடைய பலச்சிறப்பினை வெளிப்படுத்துகின்ற செய்யுளாகவே என்ன செய்யண்டா காணப்படும். இவ நீங்க காண்பது சேர்ந்தவர் பாவம் என்றால் இல்ல நீங்க காண்பதண்டா என்னண்டால் இந்த நாட்டினை வந்து சேர்ந்திருப்பவர்கள் தம்மிடமிருந்து நீங்கிவிட காண்பது எல்லாம் தம்மிடமிருந்து நீங்கிவிட காண்பது எல்லாம் என்னவா இருக்குண்டா அந்த வந்து சேர்ந்தவர்களுடைய பாவம். அதாவது நீங்க காண்பது சேர்ந்தவர் பாவம். இந்த நாட்டினை வந்து சேர்ந்திருப்பவர்களிடம் தம்மிடமிருந்து நீங்கிவிட காண்பது எல்லாம் தாம் செய்த என்னவா இருக்கும் என்றா பாவங்களாக இருக்கும். தாம் செய்த பாவங்களாக இருக்கும். நெருங்க காண்பதென்றால் நெருக்கமாக இருப்பது. அந்த நாட்டில நெருங்கிவிட காண்பது எல்லாம் நெருக்கமாக இருப்பதெல்லாம் மாம்பழ கொத்த சாரி கன்னலண்டா கரும்பும் சென்னலண்டா செம்மையினுடைய நெற்பை. அதாவது நெருக்கமாக இருப்பது எல்லாம் கரும்பும் செம்மையினுடைய என்ன பயிருமண்டா நெற்பயிர். தூங்க காண்பதண்டா தூங்கிக் கொண்டிருப்பது அல்லது தூங்கிவிட காண்பது எல்லாம் மாம்பழங்களை கொண்ட கொத்து. மாம்பழங்களை கொண்ட கொத்து. சுழல காண்பதண்டா என்னண்டா அந்த நாட்டில எப்போதும் சுழன்று விட காண்பதெல்லாம் பூந்தைரண்டா சுவையுள்ள தயிரை கடைகின்ற அழகிய மத்துக்கள். சுவையுள்ள தயிரினை கடைகின்ற அழகிய என்னவா இருக்குமெண்டா மத்துக்களாக இருக்கும். சுவையுள்ள தயிரை கடைகின்ற அழகிய மத்துக்கள். தூங்க காண்பதண்டா தூங்கிக் கொண்டிருப்பது அல்லது தூங்கிக் கொண்டிருப்பது மாம்பழங்களை கொண்ட கொத்து. சுழல காண்பதண்டா சுழன்று கொண்டிருப்பது பூந்தைரண்டா சுவையுள்ள தயிரை கடைகின்ற அழகிய மத்துக்கள். வீங்க காண்பனாண்டா வீக்கம் பெற்றிருப்பது அல்லது பெருத்திருப்பது மங்கையர் கொங்கியண்டா பெண்களினுடைய மார்பகங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வீக்கமாக இருப்பது அல்லது பெருத்திருப்பது மங்கையரண்டா பெண்களினுடைய கொங்கை என்பது என்னத்தை குறிக்கும் வேண்டா மார்பகங்கள். வெடிக்க காண்பதண்டா அதாவது வெடிக்க காண்பதெல்லாம் கொல்லை அண்டா என்னண்டா அந்த கொல்லை அண்டா தோட்ட நிலத்திலே உள்ள அந்த தோட்ட நிலத்திலே உள்ள முல்லை அண்டா முல்லை செடிகளினுடைய அரும்புகள். அதாவது அந்த தோட்ட நிலத்திலே உள்ள முல்லை செடிகளினுடைய அரும்புகள். ஏங்க காண்பதண்டா ஏக்கத்தை தருவது. ஏங்க காண்பதண்டா ஏக்கத்தினை தருவது. ஏங்க காண்பதண்டா என்னதை குறிக்கண்டா ஏக்கத்தினை தருவது. மங்கள பேரிகண்டா மங்களமான பேரிகைகளினுடைய அந்த ஒலி. இவ்வாறு ஈசருக்கு சொந்தமான அந்த ஆரிய நாடுதான் எங்களுடைய நாடு என்று சொல்லப்படுது. அதாவது பாருங்கோ நீங்க காண்பது சேர்ந்தவர் பாவம், நெருங்க காண்பது கன்னலில் சென்னல், தூங்க காண்பது மாம்பழ கொத்து, சுழல காண்பது பூந்தயிர் மத்து, வீங்க காண்பன மங்கள வீங்க காண்பன மங்கையர் கொங்கை, வடிக்க காண்பது கொல்லையின் முல்லை, ஏங்க காண்பது மங்கள பேரிகை, ஈசர் ஆரிய நாடு எங்கள் நாடு. அதாவது என்ன சொல்லப்படண்டா நீங்க காண்பது சேர்ந்தவர் பாவமண்டா இந்த நாட்டினை வந்து சேர்ந்திருப்பவர்களிடம் தம்மிடமிருந்து நீங்கிவிட காண்பதெல்லாம் அந்த வந்து சேர்ந்தவர்களுடைய பாவம். நெருங்க காண்பதென்றால் அந்த இடத்துல நெருக்கமாக இருப்பது கன்னல் என்றா கரும்பும் சென்னல் என்றா செம்மையினுடைய நெற்பை. தூங்க காண்பதண்டா தூங்கிக் கொண்டிருப்பது மாம்பழங்களை கொண்ட அந்த கொத்து. சுழல காண்பதண்டால் சுழன்று கொண்டிருப்பது தயிரை கடைகின்ற அழகிய மத்துக்கள்.
வீங்க காண்பன வேண்டார். வீங்க வீங்கியிருப்பது அல்லது பெருத்திருப்பது பெண்களினுடைய கொங்கை என்று சொல்லப்படுகிற மார்பகம். வெடிக்க காண்பது கொல்ல, அதாவது தோட்ட நிலத்திலே உள்ள முல்லை செடிகளினுடைய அரும்புகள். ஏங்க காண்பதண்டா, ஏக்கத்தினை தருவது அந்த மங்களமான வேடிக்கைகளுடைய ஒலியே ஆகும். இவ்வாறு ஈசருக்கு சொந்தமான ஆரிய நாடுதான் எங்களுடைய நாடு என்று குறிப்பிடப்படும். எழுதி கொள்ளுங்கள். பொருளண்டு இந்த நாட்டினை வந்து சேர்ந்தவர்கள், இந்த நாட்டினை வந்து சேர்ந்தவர்கள் நீங்க காண்பது தாம் செய்த பாவங்களே ஆகும். இந்த நாட்டிலே நெருக்கமாக இருப்பது எல்லாம் கரும்பும் கரும்பும் செம்மையினுடைய நெற்பயிரும் ஆகும். தூங்கிக் கொண்டிருப்பது மாம்பழங்களை கொண்ட கொத்து. எப்போதும் சுழன்று கொண்டிருப்பது சுவையுள்ள தயிரை கடைகின்ற அழகிய மத்துக்கள். வீங்கிவிடக் காண்பது எல்லாம் பெண்களினுடைய மார்பகங்கள். வெடிக்க காண்பது எல்லாம் தோட்டங்களிலே உள்ள முல்லை செடிகளினுடைய அரும்புகள். ஏக்கத்தினை தருவது மங்களமான பேரிகைகளின் ஒலி ஆகும். இவ்வாறு திருக்குற்றால நாதருக்கு சொந்தமான வளம் உடைய நாடு தென்னாரிய நாடே எங்களினுடைய நாடு ஆகும்.
இது ஐந்தாவது பாடலினுடைய என்னவா இருக்கும்டா பொருளாக இருக்கும். இது ஐந்தாவது பாடல் திருக்குற்றால புரவஞ்சில வார ஐந்தாவது பாடலினுடைய பொருளாக என்ன செய்வோம்டா அமைந்திருக்கும். நீங்க காண்பது சேர்ந்தவர் பாவம், நெருங்க காண்பது கண்ணலி சென்னல், தூங்க காண்பது மாம்பழ கொத்து, சுழல காண்பது பூந்தயர் மத்து, வீங்க காண்பது மங்கையர் கொங்கை, படிக்க காண்பது கொல்லையின் முல்லை, ஏங்க காண்பது மங்கள பெரிகை, ஈசர் ஆரிய நாடு எங்கள் நாடு. இனி போடுங்கோ சிறு வினாக்கள் அண்டு, சிறு வினாக்கள் அண்டு போடுங்க. முதலாவது கேள்வி, நீங்கிவிட காண்பது என்ன? நீங்கிவிட காண்பது என்ன? நீங்கிவிட காண்பது என்ன? அதுக்கு விடை, வந்து சேர்ந்தவர்களுடைய பாவங்கள், அந்த நாட்டினை வந்து சேர்ந்தவர்களுடைய பாவங்கள். நெருக்கமாக இருப்பது என்ன? கரும்பும் செம்மையினையுடைய நெற்பயிரும், தூங்கிக் கொண்டிருப்பது எது? மாம்பழங்களை கொண்ட கொத்து, அடுத்தகளில் சுழன்று கொண்டிருப்பது எது? அதுக்கு விட சுவையுள்ள தயிரை கடைகின்ற, சுவையுள்ள தயிரை கடைகின்ற அழகிய மத்துக்கள், வீங்கி இருப்பது என்ன? பெண்களினுடைய மார்பகங்கள், வடிக்க காண்பது என்ன? தோட்ட நிலத்தில் உள்ள முல்லைச்செடிகளின் அரும்புகள், அடுத்தகளில் ஏங்க காண்பது என்ன? மங்களமான பேரிகைகளின் ஒலி, அடுத்தவர்கள் இப்பாடல் வருகிற எதுகை அணிச்சொற்களை இனம் கண்டெழுது. பாடல் வருகிற எதுகை அணிச்சொற்களை இனம் கண்டெழுதுக. அது கருதுங்கோ நீங்க காண்பது, தூங்க காண்பது, வீங்க காண்பன, இங்க காண்பது. அதுல இங்கன்னா 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 ஒரே மாறி வருவது, செய்யுட்சீர்களின் இரண்டாவது எழுத்து ஒரே மாறி வருவதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் எதுகை அணி சொற்கள் என்று நாங்கள் அழைப்போம். ஒரே மாறி வந்தால் நாங்கள் அதை என்னென்று சொல்லுவோம் என்றால் எதுகை அணி சொற்கள், எதுகை
இந்த பாடலை நீங்க பார்த்தீங்கன்னால், இந்த பாடலும் ஒரு நாட்டு வளத்தை கூறுகின்ற ஒரு பாடல் தான். திருக்குற்றால நாதர் இருக்கின்ற அந்த தென்னாரிய நாட்டில வந்தால் அந்த மனிதர்கள் செய்கின்ற பாவங்கள் என்ன சொல்லுண்டா நீங்கிவிடும். அது மட்டுமல்லாது கரும்பு, நெற்பயிர், மாமரம், மாம்பழங்கள், முல்லை ஆகியன ஆகிய அந்த மரங்களுடைய வளர்ச்சி கண்டு அந்த வளர்ச்சிகள் எல்லாம் என்னவா இருக்கின்றால் பயன் தருவனவாகவே என்ன செய்யண்டா காணப்படுகிறது. அதேவேளை முக்கியமானதுண்டா அங்கு அழகான இளம் பெண்கள் என்ன செய்கிறார்கள்டா அங்கு காணப்படுவதும், மங்களமான பேரிகைகளினுடைய ஒலி எப்போதும் என்ன செய்யண்டா அங்க முழங்கிக் கொண்டிருப்பதும் என்னவா இருக்கும் என்றால் இந்த பாடல்ல வருகின்ற ஒரு விடயங்கள் ஆக காணப்படும். இதெல்லாம் என்னவா இருக்கும் என்றால் அந்த குற்றால நாதர், அந்த குற்றால நாதர் இருக்கின்ற அந்த தென்னாரிய நாட்டினுடைய தன்மைகளை என்ன செய்ய வேண்டாம் உயர்வு படுத்தி கூறுவதாகவே என்ன செய்ய வேண்டாம் காணப்படுகிறது. உயர்வு படுத்தி கூறுவதாகவே என்ன செய்ய வேண்டாம் காணப்படுகிறது. அந்த அவ்வாறான அந்த நாட்டில்தான் ஆரண்டால் எங்கட திருக்குற்றால நாத விதிம்பி உரைகின்ற இயல்பினை உடையதாகவும் காணப்படுகிறது. அந்த திருக்குற்றாலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருத்தலத்திலே அந்த திருக்குற்றால நாதர் என்ன செய்கிறார் என்றா விதிம்பி உரைகின்றார். அந்த திருக்குற்றால நாதர் விதிம்பி உரைவதன் ஊடாகவும் அந்த திருக்குற்றால மலை என்ன செய்யறா கொஞ்சம் என்ன செய்யறா பெருமைப்படுத்தப்படுகின்ற இயல்பினை நாங்கள் என்ன செய்யலாம் என்றா அவதானித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் திருக்குற்றால நாதர் என்பது யாரை குறிக்கிறதுண்டா சிவபெருமானையே குறிக்கிறது. திருக்குற்றாலம் என்று சொல்லப்படுகிற திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த நாதர் ஆகிய அந்த திருக்குற்றால நாதர் தான் இங்க என்ன செய்யறா பாட்டுடை தலைவராக இருக்கிற அதே வேளை பாட்டுடை தலைவியாக இருப்பது ஆராயிருக்கும் என்றால் குறவர் குலத்திலே பிறந்த வஞ்சி கொடி போன்ற அந்த இடை அழகினுடைய பெண் ஆகிய ஆரை குறிக்குதண்டா அதாவது வசந்த வல்லி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணை குறிக்கும். இதுல உவளா விடயங்களை நீங்கள் என்ன சொல்லுமெண்டா தெரிந்து அறிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்களாக இருக்கும். இந்த திருக்குற்றால குறவஞ்சி என்பது தமிழிலக்கிய வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா விஜய நகர நாயக்கர் காலத்தில் எழுந்த ஒரு இலக்கியமாக இருக்குது. 96 வகையான பிரபந்தங்கள்ல ஒன்றுதான் எதா இருக்குண்டா குறவஞ்சி. குறம் சக வஞ்சி என்று அது பிரிக்கப்படும். குறவர் குலத்திலே பிறந்த வஞ்சி கொடியை போன்ற இடை அழகினையுடைய பெண் என பொருள்படுகின்றது. அப்ப அந்த குறவஞ்சிக்கு பார்த்தீங்களென்றால் ஒரு பொதுவான அமைப்பொண்டு இருக்கிறது. ஒரு தலைவன் அல்லது இறைவன் வீதியில உலா வருகின்ற பொழுது அவருடைய மேனி அழகை கொண்டு ஏழு பருவ மகளிராகிய பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்று சொல்லப்படுகிற ஏழு பருவ மகளிரும் காதலிப்பார்கள். இதிலே சகல நலங்களும் வாய்க்க பெற்ற பேரிளம் பெண் என்று சொல்லப்படுகின்ற வகைப்பாட்டுக்குள்ள வருகிற அந்த பெண் என்ன செய்யறா மிகுதியாக காதலிப்பாள். ஆனாலும் அந்த தலைவன் அந்த இறைவன் யாருக்குமே எட்டாத முறையில் தன்னுடைய சொந்த இடத்துக்கு நகர்ந்து சென்று விடுவார். இதன் பிற்பாடு தலைவியினுடைய தவிப்பும் தோழிமாரை தூது அனுப்புதலும் குறத்தி வந்து குறி சொல்லுதலும் மலைவளம் நாட்டு வளம் என்பனவற்றை வெளிப்படுத்துவுடன் இறுதியில் குற்றால சொல்லி அந்த தலைவனின் வாழ்த்துதலோட அந்த குறவஞ்சி என்ன செய்வதா இருக்கும்டா முடிவு பெறுவதாக இருக்கும். திருக்குற்றால குறவஞ்சியை நீங்க பாத்தீங்கன்னா திருக்குற்றாலம் என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்திலே எழுந்தருள் இருக்கிற நாதராகிய அந்த திருக்குற்றால நாதர் வீதியில உலா வருகின்ற பொழுது அவருடைய மேனியழகை கண்டு குறவர் குலத்திலே பிறந்த பஞ்சி கொடி போன்ற இடையழகினுடைய பெண்ணாகிய
வசந்தவல்லி என்று சொல்லப்படுகிற அந்த பெண் என்ன செய்கிறார்? அவற்றை மேனியலகை கண்டு காதல் கொள்கிறார். ஆனாலும் திருக்குற்றாலநாதர் தன்னுடைய சொந்த இடத்திற்கு சென்று விடுகிறார். இதன் பிற்பாடு அந்த தலைவியினுடைய தவிப்பும் தன்னுடைய தோழி மாரை தூது அனுப்புதலும் குரத்தி வந்து என்ன செய்யண்டா குறி சொல்லுதலும் இதுல வார மலை எதா இருக்குமெண்டா திரிகூட மலை. இதிலே வரப்படுகிற நாடு எந்த நாடா இருக்குமெண்டால் தென்னாரிய நாட்டின் வளச்சிறப்புகளை சொல்லுவதுடன் இறுதியில் தலைவனின் வாழ்த்துதலோட இந்த திருக்குற்றால குறவஞ்சி என்ன செய்யமெண்டா முடிவு பெறுவதாக என்ன செய்யமெண்டா காணப்படும். அவ அந்த பகுதியிலிருந்துதான் உங்களுக்கு செண்டு பாடல்கள் திரிகூட மலையினுடைய வளச்சிறப்பை வெளிப்படுத்துவதாக அமைவதுடன் மிச்சம் மூன்று பாடல்களும் தென் ஆரிய நாட்டினுடைய வளச்சிறப்பை வெளிப்படுத்துகின்ற பாடல்களாக காணப்படுகின்றன. இவளா விடயமும் என்ன செய்யறேன்டா உங்களுக்கு என்ன செய்யறேன்டா படிப்பிக்கப்பட்டுள்ளது. இனி இந்த திருக்குற்றால குறவஞ்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடப்பரப்பை அடிப்படையாக கொண்டு அதிலே வரக்கூடிய கட்டமைப்பு வினாக்கள் அல்லது கட்டுரை வினாக்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்டா அவதானித்துக் கொள்ள வேண்டும். அவை திருக்குற்றால குறவஞ்சி என்பது ஒரு பிரதானமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. அப்ப அந்த திருக்குற்றால குறவஞ்சி அடிப்படையாக கொண்டு அதிலே வரக்கூடிய கட்டமைப்பு வினாக்களையும் அல்லது கட்டுரை வினாக்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்டா அவதானித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. அவை தலையங்கம் போடுங்கோ கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்கள். கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்கள் திருக்குற்றால குறவஞ்சி என்ற திருக்குற்றால குறவஞ்சி என்ற இலக்கியத்தினை ஆதாரமாக கொண்டு ஆதாரமாக கொண்டு ஆனாக்கேளி திரிகூட மலையின் வளச்சிறப்பு திரிகூட மலையின் வளச்சிறப்பு ஆவன்னா தென் ஆரிய நாட்டு தென் ஆரிய நாட்டு வளச்சிறப்பு என்பனவற்றை என்பனவற்றை சுருக்கமாக விளக்குக என்பனவற்றை சுருக்கமாக விளக்குக. இதுல பாத்தீங்களென்றால் திருக்குற்றால குறவஞ்சி என்ற அந்த இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு
திரிகூட மலையினுடைய வளச்சிறப்பென்று சொல்லுகிற ஒரு பகுதியும், இரண்டாவது தென் ஆரிய நாட்டினுடைய வளச்சிறப்பு என்று சொல்லப்படுகின்ற ஆவண்ணா கேள்வியும் ரெண்டு கேள்வி தரப்பட்டுள்ளது. இந்த ரெண்டு கேள்விக்கும் பூரணமான முறையில நாங்கள் என்ன சொல்லுமெண்டா விடையை எழுதி கொண்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. இது என்னவா இருக்கும் என்றால், கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்கள் என்று என்ன செய்யண்டா குறிப்பிடப்படும். அந்த வகையில பார்த்தீங்க என்றால், இதுக்கு கட்டுரை கேள்விக்கு நாங்கள் விடை எழுத போறோம் என்றால், அந்த கட்டுரை கேள்விக்கு சின்னொரு முகவுரி ஒன்று எழுதுவோம். இந்த திருக்குற்றால குறவஞ்சி ஆனது தமிழ் இலக்கிய வரலாற்றில விஜயநகர நாயக்க காலத்தில் தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த திருக்குற்றால குறவஞ்சியினுடைய ஆசிரியர் ஆரண்டா திரிகூட ராசப்ப கவிதாயர். இவர் இந்தியாவிலே உள்ள தென்காசிக்கு அருகே உள்ள மேலகரம் என்று சொல்லப்படுகிற இடத்தை பிறப்பிடமாக கொண்டவர். இவர் திருக்குற்றால நாதரையே பாட்டுடை தலைவராக கொண்டு பல்வேறுபட்ட இலக்கிய நூல்களை என்ன செய்திருக்கிறார் என்றா படைத்திருக்கிறார். அதுல குறவஞ்சி என்றா குறவர் குலத்திலே பிறந்த வஞ்சி கொடி போன்ற இடை அழகினையுடைய பெண் என பொருள்படுகின்றார். குறவஞ்சி என்றா என்றால் குறவர் குலத்திலே பிறந்த வஞ்சி கொடி போன்ற இடை அழகினையுடைய பெண் என பொருள்படுகின்றார். அந்த வகையில பாத்தீங்களா, இதுல முதலாவது இரண்டாவது பாடல்கள் என்னவாயிருக்கண்டா, அதாவது திரிகூட மலையினுடைய வளச்சிறப்பை வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. அங்கால வாரம் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது செய்யுட்கள் தென் ஆரிய நாட்டினுடைய வளச்சிறப்பினை வெளிப்படுத்துவதாகவே அமைகின்றன. முதலாவது இரண்டாவது பாடலை பார்த்தீங்கன்றால், முதலாவது பாட்டு வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்ப, ககன சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்ப, தேன் அருவி திரியெழுப்பி வான்வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூனல் இளம்பிறை முடித்த வேணி அலங்கார குற்றால திரிகூட மலை எங்கள் மலை. அதாவது என்னவா இருக்கும் என்ற ஞாபகப்படுத்துங்கோ, அந்த திரிகூட மலையானது ஒன்று பழங்களை கொண்ட ஒரு மலையாக இருக்குது. அதனால என்ன சொன்ன, இனிய பழங்களை குரங்குகள் பறித்துண்ணும், மாமரங்கள் நிறைந்த அந்த என்னவா இருக்கும் என்றா ஒரு மலையாக நாங்கள் திரிகூட மலையை சொல்லலாம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி என்றா என்னதை குறிக்கும்டா, பெண் குரங்குகள் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. ஆண் குரங்குகள் பல வகையான பழங்களை பறித்து கொண்டு வந்து கொடுத்து அந்த பெண் குரங்குகளோடு காதலின் காரணத்தால முத்தமிழ். அதே மாதிரி முக்கியமானது, அங்க பழங்கள் இருப்பதன் காரணத்தால்தான் அந்த பெண் குரங்கால சிந்தப்படுகின்ற அந்த கனிகளுக்காக வானுலகத்திலே வாழுகிற தேவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கெஞ்சிக் கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்லாது காணவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்பார்கள். காட்டிலே வாழுகிற அந்த வேடர்கள் தங்களுடைய கண்களால உற்று பார்த்து தேவர்களை அழைப்பார்கள். ஆகாயத்தின் வழியாக செல்லுகிற சித்தர்கள் அந்த திரிகூட மலைக்கு வந்து அந்த உடம்பு நிறைவேறாக இருப்பதற்குரிய அந்த காயசித்தி மூலிகைகளை என்ன செய்வார்கள் என்றால் வளர்ப்பார்கள். அதே மாதிரி முக்கியமானது, உயரமான மலைகளிலிருந்து தேனருவியானது அந்த விழுகின்ற அந்த நீர்வள சிறப்பினை உடைய மலையாகவும் நாங்கள் திரிகூட மலையை சொல்லலாம். அது மட்டுமல்லாது வளைந்த இளமையான பிரச்சந்திரனை தலையிலே சூடியிருக்கிற அந்த திருக்குற்றால நாதர் அந்த விரும்பி உறைகின்ற மலையாகவும் அந்த திரிகூட மலை விளங்குகிறது. இது முதலாவது பாடல்ல நீங்கள் எழுத வேண்டிய விடயங்களாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்களா, இரண்டாவது பாட்டு உலங்கு திரை புலனருவி கலங்கென முத்தாடும், முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும், கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம், கிம்புரியின் கொம்படித்து வெம்பு திணை இடிப்போம்,
செழுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடைக்கும். தேனலர் செண்பகவாசம் வானுலகில் வடிக்கும். வளங்கு கொடை மகாராசர் குறும்பளவு நீச வளம் பெருகும் திரிகூட மலையங்கள் மலையும். அந்த முழக்கமுடுகின்ற அலைகளுடைய நீர்வீழ்ச்சியானது கலங்கு ஆடுவது போல முத்துக்களை சொரியும். அந்த நீர்வீழ்ச்சியினுடைய நீரானது பறந்து பெண்களால கட்டப்பட்டுள்ள சிற்றிலண்டு சொல்லப்படுகிற அந்த மணல் வீடுகளை அழைத்து கொண்டோடும். அதே மாதிரி மலைச்சாரல கிழங்கு வளங்கள் இருக்கிறது. தேனெடுத்து என்ன செய்வார்கள்டா, அந்த கழித்து யானையின் தந்தத்தினால அந்த வறுத்த திணை மாவை உடலில் இட்டு இடிப்பார்கள். அது மாத்திரமல்லாது இளமையான குரங்கு தேன் போன்ற இனிய சுவையினுடைய மாம்பழங்களை பந்து போல அடித்து விளையாடும் என்று சொல்லப்படுவது. அதே மாதிரி தேன் பெருகியிருக்கிற செண்பக மலர்களின் வாசனை ஆகாயம் வரை சென்று பரவுவதும். இவ்வாறான இந்த மலையிலே கேட்கின்ற அடியவர்களுக்கு அருளினை கொடையாக வழங்குவரும் குறும்பலா மரத்தினை உடைய அந்த குறும்பலா மரத்துக்கு கீழே வீற்றிருக்கின்ற அந்த திருக்குற்றால நாதற்ற நாடுதான் தென் ஆரிய நாடு என்றும் என்ன செய்யறா குறிப்பிடப்படுகிறது. இவ்வளவும் நீங்கள் என்ன சொல்ல வேண்டாம் பிள்ளைகள், திரிகூட மலையினுடைய வளச்சிறப்புக்கு இவ்வளா விடயங்களும் என்ன சொல்லுமென்றால் ஆதாரப்படுத்தி எழுதப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. இன்றைக்கு இவ்வளா பகுதியோடையும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.